நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க சந்திராயன் 3 5:30 மணிக்கு நிலவுல இறங்க போகுது ராக்கெட்டின் உதவியோட. அதுல பொருத்தப்பட்டிருக்க ராக்கெட் 1200 கிலோமீட்டர் வேகத்துல அது போய் இறங்கும். அப்போதைக்கு 7.4 கிலோமீட்டர் தூரத்துல தான் நம்ம நிலவுக்கு பக்கத்துல அதை சுத்திட்டு இருப்போம். அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த நிலவை வந்து அழகா படம் பிடிச்சு காட்டும். அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தை குறைச்சு 6.8 கிலோமீட்டர் தூரத்தை நம்ம நிலவை அப்படியே எட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனோன்னே ஹரிசாண்டல் பொசிஷன்ல இருக்க நம்மளுடைய லேண்டர் வந்து செங்குத்தா வெர்டிகல் பொசிஷன்ல தொங்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தை குறைச்சி 800 மீட்டர் தூரத்தை நம்ம நிலவை நம்ம பார்ப்போம். அந்த தூரத்துல வேகத்தை சுத்தமா நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் 150 மீட்டர் தூரம் நம்ம நிலவுக்கு போகும்போது 22 செகண்ட் வந்து அது அந்தரத்துல தொங்கும். அப்புறம் பதுசா 60 மீட்டர் தூரத்துல வந்து அது இறங்கும். அப்படியே வந்து ரொம்ப இறங்கு மாதிரி இறங்கும். இந்த நேரத்தில் வந்து லேசர் டாப்ளர் வெலாசிட்டி மூலமா அதோட தூரத்தை கணக்கிட்டு 10 மீட்டர் தூரத்துக்கு என்டையராக எடுத்து போனோம்னா இந்த ராக்கெட் எல்லாம் செயலிருந்து இது வந்து 22 செகண்ட் ஆகும். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் வந்து டொப்புன்னு லேண்டர் வந்து நிலவில் தரையிறங்கும். அப்போ தூசி அதோட புகை எல்லாம் கிளம்பி 2 மணி நேரம் அந்த சோலார் பேனல் கேமரா எல்லாம் செயலிருந்து அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஸ்லோ ஃபீல் பாத் வழியாக ரோவர் வெளியில் வந்து ரோவரும் லேண்டரும் படம் முடிச்சு காட்டுவாங்க. இந்த ஒரு திக் திக் நிமிடங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் ஆர்வமாக இருக்கேன், உலக நாடுகள் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நம்ம எல்லாருடைய வாழ்த்துக்கள்.